இத கொல்ல பாக்குறாங்க. நான் பாத்ரூம் போறது நிரம்பிச்சிட்டாங்க. எங்க பெட்ல? ஹாய், நான் பத்திரத்துல சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால என்ன கொல்ல பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இப்ப நீ ஏன் டார் காட்டுறியா? நான் ஏன் டிராமா ஆடணும்? நான் எந்த பத்திரத்துல கையெழுத்து கேட்டேன்? எந்த பத்திரத்துலயும் கேக்கலையே. போய் போய் இப்ப உண்மை தெரிஞ்சிரும். இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு உன்னை என்ன செய்யணும்? ஐயோ மாமா, போலீஸ் போன் பண்ண போறங்களா? ஹலோ, குடிபி ஹோட்டல். ஹலோ, ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன். ஆமா சார். நானே ஒரு வரல, என்கிட்ட ரெண்டு வரல, கை காட்டியா? வர வர ஸ்டேட் ரொம்ப கெட்டு போச்சு. இப்பெல்லாம் அப்ப மகனை விட்டுறது, மகன் அப்பனை விட்டுறது. ஐயோ போலீஸ், இந்த பாரு, பொண்டாட்டிய கொல்ல ட்ரை பண்ணிவிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான். கவுண்டர் மணிட்ட அடி வாங்கின செந்தில் மாதிரி. யாரையா தேர? கவுண்டர் மணியா? என்னோட தோஸ்த் மாம்ஸ். அதோ அவரே வந்துட்டாரு. எங்க அப்படின்னு சொல்லாம பார்த்தேன், அவரை காணோம். டேய், நான் ஸ்ட்ரிக்ட் ஆன இன்ஸ்பெக்டர், எங்கிட்ட விளையாடாத. என்ன தேடுறீங்க? லத்தி. அதுக்கு பேர் லாத்தி. கொண்டாங்க முன்னாடி காட்டில. நான் அவசியமா பேசாத, நட ஸ்டேஷனுக்கு. என்னது, எங்க கையில விளங்க மாட்டானே? இப்பெல்லாம் அப்படிதான், வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். டியூ யுவர் டியூட்டி. அம்மாவே சொல்லிட்டாங்க, நட ஸ்டேஷனுக்கு வர முடியாது. ஏன், யாரோ வந்தாங்க. மாப்ள மாப்ள. ஐயோ, இதால எனக்கு தெரியவே தெரியாது. ஐயா, நான் தான் மாம்ஸ். ஓ, இவர்தான் மாம்ஸ், எனக்கு நல்லா தெரியும். ஐய், அதிகமா பேசாத, நட ஸ்டேஷனுக்கு. என்னால வர முடியாது. ஏன், நான் கேட்டது வந்துருச்சே. என்னது? தோ போட்டோ பாருங்க சார். போட்டோவா? ஆமா. யார் எடுத்தது? நான் தான். நீயா? இல்ல மாப்ள. மாப்ள நீயா? போட்டோகிராஃபரா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் போட்டோகிராஃபர். நான் தான் சமையல். யோ, போட்டோ பாரியா? சரி காமே. அந்த அம்மாவே பெட்ல பெட்ரோல் ஊத்திட்டு இருக்காங்க. இந்த தீக்குச்சி உரைக்கிறாங்க. இப்ப உரைச்ச தீக்குச்சி அவங்களே பெட்ல வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா? சரிதா? இப்ப புடவை முந்தானி எடுத்து அவங்களே தீயில காட்டிக்கிறாங்க. சரிதா? என்னங்க பாருங்க சார், உடனடி ஓட்டோ. காப்பி அஞ்சிருவா, காப்பி அஞ்சிருவா, காப்பி அஞ்சிருவா. இந்த பாருமா, நீங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பத்த வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடுறீங்களா? நீங்க விளையாடுறதுக்கு இந்த ஊட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் கிடைச்சதா? கொடைக்கானல் போலீஸ் தான் இதே விளையாடுதான். டென்ஷன், டென்ஷன். சில பேரு பயத்துல டென்ஷன் ஆனா இப்படிதான் கத்துவாங்க. இவங்க பிளான் என்ன தெரியுமா? என்ன இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டி விட்டு என்ன டிவோர்ஸ் பண்ணி சொத்தெல்லாம் அவங்களே என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தாங்க. அது இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு. டென்ஷன்ல உங்களை ஷட் அப் கத்துறாங்க. இந்த பாருமா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டர், ஏதோ பெரிய இடத்து பொண்ணாச்சேன்னு விட்டுட்டு போறேன். இனிமே இப்படி எல்லாம் விளையாடாதீங்கம்மா. நடையா ஸ்டேஷனுக்கு. இவர் எதுக்கு கூப்பிடுறீங்க? இவர் ஒண்ணு ஜெயில இருந்து தப்பிச்சு வரலையே. ஏன் ஆளுங்க கூப்பிட்டையா? அவுத்து விடுங்களையா. பிளான் எல்லாம் அப்செட். தோத்துட்டமே ரொம்ப வருத்தமா இருக்குமே. டோ வரி, தோல்விதான் வெற்றிக்கு முதல் ஸ்டெப். அடுத்த பிளான் ரெடி பண்ணு. கோ. மாப்பிள்ள, பொண்ணு எவ்வளவு புத்தாலத்தனமா சமாளிச்சிட்டீங்க. வெரி குட். போதே, ஹோட்டல்ல நமக்கு எப்படி வேலை போச்சு? அதான் போச்சு இல்ல, சும்மா அதே கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? குமான் கோ. ஓகே ஓகே ஓகே, நான் சொன்னதை திரும்ப கேட்டுக்க வேண்டியிருக்கு. பாப்பா, மாப்பிள்ள ஜெயிச்சிருக்காரு. தீம் மியூசிக் பிஸ்தா. மாப்பிள்ள சீன் முடிஞ்சு போச்சு, நேரத்தை மியூசிக் போடணுமே. சும்மா அதே போட்டுட்டு இருந்தா போர் அடிக்கும். ஒரு கேப் விடணும். கேப் இல்ல மாப்பிள்ள, இந்த இடத்துல கட்டாயம் மியூசிக் வந்தா வேணும். கட்டாயம் வந்தே ஆகணுமா? சரி, வேற ஏதாவது ஸ்டைல போடு. ஓல்ட் ஸ்டைல போட்டுமா? சிறிய வேலையில இருந்தப்ப சிறிய ரூம் கொடுத்துருந்தேன், இப்போ பெரிய வேலைக்கு வந்த உடனே அதை விட சிறிய ரூம் கொடுத்துட்டேன். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். போகும் போ, மர வீடு உள்ள வந்துருச்சு. ஐயோ, என்னது ஐயப்பா? நான் ஏதோ சொன்னேன் கூச்சுக்கிட்டியா? நான் இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் சுருக்கிடாது, டெலிபோன் பூத் ஆயிட்ட போது. என்னது, நீலியா? அப்ப வேற யாரு? யாரு? நில நில நில. நீ தானே இந்த அரகுரை ட்ரெஸ் போட்டு ரோட்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஆனது? ரெக்கார்ட் டான்ஸா? அது என்னமோ நமக்கு தெரியாது. நீ ரோட்ல ஆடு, போலீஸ்காரங்க உன்னை கேட்க மாட்டாங்க. மார்க்கெட்ல ஆடு, முனிசிபாலிட்டில கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த வீட்டை இடிச்சு தள்ள நான் கேட்பேன். இது என்ன, அப்பா விட்டு சொத்தா? இல்ல, தாத்தா விட்டு சொத்து. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன ட்ரெஸ் இது? ஃபுல் பேண்ட கிழிச்சு ஷூ தச்சுக்கிட்டா நான் ஏமாந்துருவேனா? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு பயந்த உனி மாதிரி தெரியுதா? இல்ல, என் முன்னாடி நின்னு இவ்வளவு நேரம் பேசுறியே, தைரியசாலிதா. ஆமா, யார் நீ? எம் தர்மராஜ். என்னது? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உள்ள போனா நான் வீட்டுக்குள்ள எப்படி போறது? ஹலோ, பாம்பு. பாம்பு இல்லையா, சவுக்கு. சவுக்கு எல்லாம் வேண்டாம் சாமி, பாவம், அவங்க உடம்பு தாங்காது. நான் வேணா நைசா பேசி அவங்களை வெளியமைச்சிடறேன். இது அவங்களுக்காக இல்ல, வேற யாருக்கு? எனக்காக. எதுக்கு சொன்னீங்க?
இந்த மாதிரி பொண்ண பெத்த அப்ப நான் நடுத்தரில் நிக்க வச்சு முழு சவுக்கால் அடிக்கணும்னு சொன்ன, முழு சவுக்கு கிடைக்கல, மாமூல் சவுக்கு தான். நடுத்தரில் நிக்க வச்சு அடிச்சா அசிங்கமா இருக்கும், மானம் போயிரும். அதான் வீட்டுக்குள்ளார கொடுத்துறேன். இந்த அடிச்சிரு சாமி. இவங்க உங்க பொண்ணாமா? இந்த ஃபேக்டரியில சாமான்லாம் உடைச்சது இதேதான். இந்த ஜகஜால ஜித்தி இவளேதான், சேம் ஜித்தி. என்ன சாமி இவ்வளவு வயலண்டா இருக்காங்க, கொஞ்சம் தட்டி கேட்க கூடாதா? தட்டி கேட்ட என தட்டி வெளியே அமிச்சிருவான். ஏ சாமி அப்படி வளர்ந்துட்டாயா? ஏ சாமி செல்லம் ஜாஸ்தி. ஏ சாமி தாயில்லா புண்ணியா? ஏ சாமி சின்ன வயசுல அம்மா போயிட்டாயா? ஏ சாமி என்ன நீ நரிக்கோறவங்க மாதிரி எல்லாத்துக்கும் ஏன் ஜாமி ஏன் ஜாமின்னு கேட்ட என்ன சொல்ல முடியும்? அவங்க அம்மா எப்படி போறாங்க கடவுள தான் கேட்கணும், என்ன கேட்டா எப்படி? இப்ப உங்களுக்கு கோவம் வருதுல்ல? என்ன வராதா? இதே மாதிரிதான் சாமி, எனக்கு வேலை போனப்ப என் முதலாளியா ஏன் என்ன வேலையை விட்டு அனுப்புறேன்னு கேட்டேன், அதுக்கு ஒரு பதிலே சொல்லாம அமிச்சிட்டாரு. இப்ப சாமி நீங்க என்ன ஏன் சாமி கேளுங்க, நான் வேற கேட்கணுமா? அப்பதானே என் வேலை போன விஷயத்த சொல்ல முடியும். யாருக்கே வேணும் உன் வேலை போன விஷயம் பையா? சாமி சாமி நீங்க தானே என்ன இப்ப வேலையில வச்சுக்க, என்ன போ சொன்னா நான் எங்க சாமி போறது? நான் உன் வீட்டுக்கு போக சொன்னேன். உங்க பொண்ணு சாமி அவங்க வண்டி சாமியை வழியில நிறுத்திட்டாங்க சாமி, நான் எப்படி சாமி போறது? எப்படி வந்தியோ அப்படி போயா? நான் ட்ரெயின்ல வந்தேன். இங்க இருந்து இல்ல, மெட்ராஸ்ல இருந்து சாமி. உங்க அம்மா வயிற்றுல வந்தேன்னு சொல்லாம விட்டிய. ஏன் சாமி இதை ஏன் என்கிட்ட கொடுத்துட்டு போறாரு? ஒரு மாதிரியான குடும்பமா இருக்கு, நமக்கு ஏன் வம்பு? You nonsense! Oh yes? Who is it? Yo! ஊட்டில காலையில 3 மணிக்கு பேய் கூட குளிக்காது. நீ கத்திக்கிட்டே வேற குளிச்சு ஊரையே கூப்பிடுறியா? இது உங்க அப்பா வீடு நினைச்சியா? யார் அப்பன் வீடாக இருந்தாலும் ஐயப்பன் பேரை சொல்வது தப்பு இல்லைங்க மேடம். ஒரு வேலைக்காரன் எனக்கு தப்பு ரைட் சொல்லுறியா? அப்படி இல்லைங்க மேடம். காலையில 3:00 எந்திரச்சி அடி வயித்துல இருந்து ஐயப்பா அப்படின்னு கத்தி கூப்பிட்டீங்கன்னு வைங்க, பச்சை தண்ணி எடுத்து மேல ஊத்தினாலும் அப்படியே சுடு தண்ணியா மாறி போயிடும். நீங்க கூட நாளையில இருந்து 3:00 எந்திரிச்சு உங்க வீட்டு பாய்லர் ஆஃப் பண்ணிட்டு இப்படி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்க பிசாசு ஓடி போயிடும். இன்னும் 2 நாளைக்கு உன்னை விட்டு வைக்கலாம்னு பார்த்தேன், ஆனா நீ தாங்க மாட்ட. நீ காலி, நாளைக்கு நீ காலி மேன். ஐயோ நாளைக்கு நீ காலி. ஐயோ யூ நான்சென்ஸ். ஓ எஸ் ஹூ இஸ் இட்? யோ ஊட்டில காலையில 3 மணிக்கு பேய் கூட குளிக்காது, நீ கத்திக்கிட்டே வேற குளிச்சு ஊரையே கூப்பிடுறியா? இது உங்க அப்பா வீடு நினைச்சியா? யார் அப்பன் வீடாக இருந்தாலும் ஐயப்பன் பேரை சொல்வது தப்பு இல்லைங்க மேடம். ஒரு வேலைக்காரன் எனக்கு தப்பு ரைட் சொல்லி சரியா? அப்படி இல்லைங்க மேடம். காலையில 3:00 எந்திரிச்சு அடி வயித்துல இருந்து ஐயப்பா அப்படின்னு கத்தி கூப்பிட்டீங்கன்னு வைங்க, பச்சை தண்ணி எடுத்து மேல ஊத்தினாலும் அப்படியே சுடு தண்ணியா மாறி போயிடும். நீங்க கூட நாளையில இருந்து 3:00 எந்திரிச்சு உங்க வீட்டு பாய்லர் ஆஃப் பண்ணிட்டு இப்படி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்க பிசாசு ஓடி போயிடும். இன்னும் 2 நாளைக்கு உன்னை விட்டு வைக்கலாம்னு பார்த்தேன், ஆனா நீ தாங்க மாட்ட. நீ காலி, நாளைக்கு நீ காலி மேன். ஐயோ நாளைக்கு நீ காலி. ஐயோ அம்மா காபி. நான் என்ன உன்னை பெத்த தாயா? அம்மான்னு கூப்பிடுற? மேடம் நீ கூப்பிடு. மேடம் காபி. சாமியே ஐயப்போ ஷிட். ஹலோ ஏரியா, ஒரு மீட்டர் ஏரியா எதுவும் கால விட ஒரு அரை மணி நேரம் பண்ண விட. எங்க வீட்டுல சாப்பாடு செலவு விட பஞ்சு செலவு தான் அதிகம். காப்பிய சாப்பிட்டியான்னு கேட்டேன். பொங்கல் எப்படியா இருக்கு, நல்லா இருக்கா? இது 16வது மலை, நீங்க போறது இல்லையா? எனக்கு தினைக்கும் பொங்கல் இருக்கணும். டிஃபனுக்கு காவி டிரெஸ் கூட போட்டுக்கலாம். சட்னியா போட்டுக்க. டோலி எல்லாம் அங்க எல்லாம் நிறைய காட்டேஜ் எல்லாம் இருக்கு வசதியா. யார் மேன் நீ? யார் நீ?
மேனேஜர். மேனேஜரா இருந்தாலும் வேலைக்காரன் தானியா? அப்படின்னு சொல்லலாம். அப்ப கீழே உட்காந்து சாப்பிடு மேன். சரியா சொன்னீங்க, மேல போட்டா கீழே தான் உட்காந்து சாப்பிடணும், அதான் முறை. இந்த சாமி மேல உட்கார வச்சிருச்சு. அப்பவே சொன்னேன் கீழே உட்காந்து சாப்பிடுன்னு. மேனேஜர் உங்க வீட்டுல டேபிள்ல பாரு, எங்க வீட்டுலயா? என்னது இட்லி மேடம்? இட்லின்னு எனக்கு தெரியாதா? யாரை கேட்டு பண்ண? நேத்து நான் கேட்டதுக்கு நீங்க தானே மேடம் பண்ண சொன்னீங்க. அதா இன்னைக்கு காலம்பர கேட்டியா? இல்ல மேடம், உங்க இஷ்டத்துக்கு பண்ணா. நான் சாப்பிடுமா? இங்க நான் தான் முதலாளி அம்மா, நான் சொல்றத தான் செய்யணும். சரி மேடம், இன்னைக்கு ஈவினிங் என்ன டிஃபன் பண்ணனும்? இட்லி பண்ணு. இன்னைக்கு டிவில என்ன ப்ரோக்ராம்? இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுங்க மேடம். டெண்டுல்கரும் அக்காருக்கும் பேட்டிங் பண்றாங்க. போன வருஷம் இதே மாசம் இதே நாள்ல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மேட்ச் நடந்தது. அப்ப இலங்கையோட கேப்டன் ரணதுங்கா, இந்தியாவோட கேப்டன் அசாதீன் 45 ஓவர்ல 280 ரன் எடுத்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சது. மேன் ஆஃப் த மேட்ச் ஜெயசூர்யாவுக்கு கொடுத்தாங்க. இப்ப இந்தியாவோட கேப்டன் டெண்டுல்கர். இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க, யார் மேன் ஆஃப் த மேட்ச்னு ஒரே டென்ஷனா இருக்கு மேடம். அதுக்கு போய் அடிச்சிட்டீங்களா? நீ கரெக்டா தான் சொன்ன. ஆனா ஒரு வேலைக்காரனுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்க கூடாது. சரிங்க மேடம், எல்லாத்தையும் மறந்துடுறேன். போ. Once again, good thinking that from Robin Singh, once the ball was angled into his body, knowing that the fielder was in the circle on at short fine leg, helping the bowler. Damn it! ஹலோ, ராஜ் டிவி சென்டரா? ஆமாங்க, நான் தர்மராஜன் பேசுறேன். 25 இன்ச் டிவி ஒன்னு வேணும். நேத்து கொடுத்து உடஞ்சிச்சியா? அப்புறம் இந்த பிரதம மந்திரி ஜனாதிபதி எல்லாம் கார்ல புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி போட்டிருப்பாங்களே, அதே மாதிரி புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி போட்ட டிவி ஒண்ணு வேணும். இன்னும் கண்டுபிடிக்கலையா? நீ உடைச்சா உடனே டிவி வாங்குறேன். என்ன குடும்பம் இது? உங்க வெண்ணிலா மேடம் எங்க புடவை கடைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு புடவை எடுத்துக்கிட்டு பிடிக்கலன்னு சொல்லி 18 புடவை கொளுத்திட்டு போயிட்டாங்க. இந்த 18,000 பில் ஆச்சு. எங்க முதலாளி வாங்கி வர சொன்னாரு. எங்க கடைக்கு வந்தாங்க, ஐஸ் போட்டு கூல்ட்ரிங்ஸ் கேட்டாங்க. ஊட்டியே ஐஸ் மாதிரி இருக்க, எதுக்குமா ஐஸ் போட்டு கூல்ட்ரிங்ஸ் கேக்குறீங்கன்னு கேட்டேன். நியாயம் தான். அதுக்கு கடையவே உடைச்சிட்டாங்க. இந்தாங்க 40,000 பில்லு. ஓஹோ, இதோ பாருங்க சாமிங்களா, நான் வந்து சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஃபேக்டரி, இதுக்கெல்லாம் நான் இங்க பட்டுவாடா பண்ண முடியாது. யாரும் உடைச்சாங்க, யாரும் கொளுத்துனாங்க, அவங்க கிட்டயே போய் திரும்ப வாங்கிக்கணும். இந்தாங்க, இது உங்களுக்கு தானே, ஒரு 10 பைசா கொடுக்க முடியாது. யோ, இதுதான் முடிவா? ஆமா சாமி. டேய் வாங்கடா, பேச வேண்டிய இடத்துல போய் பேசிக்கலாம். எல்லாரும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. என்னது, யாரையுமே காணோம்? ஹலோ, சாமிங்களா, டிவி பாக்குறீங்க, சந்தோஷம், அதெல்லாம் சரி. ஆனா போன் அடிக்கிறது யாராவது எடுக்கலாமே. நீ போய் அடியா. கரெக்ட், என் போன் அடிச்சா அது நான் தான் எடுக்கணும். ஐயா கொஞ்சம் என்ன வந்து இருக்கலாம், வேணா வேணாம், நானே இடிக்கா போய். சாரி சாரி, இடியட். அதுவும் சரி. ஹலோ, யாரு சாமி பேசுறது? எது எது, கஞ்சா கன்சாமியா? யாரு, சீஃப் ஆஃபீஸர் பெருமாளுங்களா? கொஞ்சம் இருங்க, அவர் கொஞ்சம் தேடி கண்டு. மிஸ்டர் பெருமாள், என்ன உங்களுக்கு யாரோ கஞ்சா கந்தசாமியா? இன்னைக்கு சரக்கு இருக்கு, நாளைக்கு பேச சொல்லு. ஓ சாமி, இன்னைக்கு சரக்கு இருக்குதுங்களா? உங்களை நாளைக்கு கூப்பிட சொல்றாருங்க. என்னது, ஐயோ நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க. வேண்டாம் வேண்டாம், வேற யாராவது கூப்பிடுங்களா? சரிங்க, வச்சிருங்க, வச்சிருங்க. என்ன ஐஸ் போட்டு ஒரு ஜூஸ் கொண்டு வா, தொண்டை வறண்டு போச்சு, ரொம்ப மயக்கமா இருக்குது. டிவி பார்த்தா அப்படிதான் ஆகும். நான் சொல்றேன், நான் சொல்றேன் சாமிகளா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்க கூடாது. மாசம் ஒன்னு ஆச்சுன்னா கரெக்டா சம்பளம் வாங்கிரும், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனா வாங்குற சம்பளத்துக்கு ஒரு 10 நிமிஷம் டெய்லி, ஒரு 10 நிமிஷம் முதலாளிக்கு விசுவாசமா வேலை செய்யணும்னு உங்களுக்கு எல்லாம் தோணலையா? நீ இப்படி சொல்ற, ஆனா முதலாளி அம்மா மாசம் மாசம் 1st தேதியானா உங்களுக்கு எல்லாம் கரெக்டா சம்பளம் வேணுமா? அப்படின்னா நீங்க யாருமே இனிமே வேலையே செய்ய கூடாது. வேலை செஞ்சா சம்பளமும் கிடையாது, வேலையும் கிடையாது. வேலை செய்யலன்னா போனஸும் உண்டு. கரெக்ட். இனிமே இது உங்க ஆபீஸ் இல்ல, கார்டன். இங்க நீங்க ஆடலாம், பாடலாம், விளையாடலாம். Be as you like and enjoy yourself. மேடம் சொன்னது மாதிரி வேலை செய்யாம ஓபி அடிக்க பழைக்க. லஞ்ச் முடிஞ்சதும் மறுபடியும் கிரிக்கெட் பார்க்க வருவோம். என்ன என்ன என்னத்த சொல்ல, எங்க எல்லாம் ஒண்ணுமே காணுமே. தண்ணி அந்த கழுவி குடிச்சுக்கிட்டா? எங்க பில்லு? இதாவது இருக்க. எதுக்கு பேல் அடிச்சா? தண்ணி தாகம். என்னது,
தண்ணி தாகம் எடுக்குது கொஞ்சம். தண்ணி தாகம் எடுத்தா பெல் அடிப்பியா? எனக்கு தண்ணி தாகம் எடுத்தா உன்ன பெல் அடிச்சு கூப்பிடுறா? இல்ல நான் என்ன வீட்டு வேலைக்காரனா? யூனியன் ரூல்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க, நான் புதுசு. அடுத்த தடவை தண்ணி தாகம் எடுத்தா நேரம் வெளில போ, ரைட் சைட்ல கேன் எடுத்து எட்டு குடிச்சு வந்து உட்காரு. சரிங்க. இன்னொரு தடவை பெல்ல தொடக்க மாதிரி உன் பல்ல தொட்டு பாத்துக்க. அது காலையிலேயே தேய்ச்சிட்டேனுங்க. தேய்க்கறதுக்கு பல்லு இருக்காதுன்னு சொல்றேன். சரிங்க. எதுக்குடா உனக்கு தண்ணி? ஐயோ ஐயோ, பெல்ல அது கை தவறி பட்டுருச்சுங்க. பெல்ல இருந்தா தானே கைப்படும். ஒரு வாரத்துக்கு விட்டு வச்சா உன் புத்திய காட்டுறியா? எனக்கு அது கிடையாது. இன்னைக்கு ராத்திரி 10 மணி வரைக்கும் டைம் தரேன், உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊட்டிய விட்டு போயிடணும். நம்ம குன்னூர் எஸ்டேட்டுக்கு போயிட்டுங்களா? வேலையை விட்டுட்டு போயிடணும். இல்லன்னாங்க? இல்லன்னா உன் மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஊட்டிக்குள்ளூர்ல தாங்க மாட்டார் சார். இதை நீ செய்யணும் வேலை போயிரு, பரவாயில்லையா போடியா? தம்பியே ஐயப்ப, தம்பியே ஐயப்ப, தம்பியே ஐயப்ப,
இன்னைக்கு எப்படி குளிர்ந்த என்ன ஊட்டி நாளைக்கு நாள் குளிர் அதிகமாகிட்டே இருக்கு. இன்னும் ஒன்று தேசம் எடுத்து தெளிச்சிக்கலான்னு பார்த்தா ஐயப்போ ஒத்துக்க மாட்டாரு. சரி பக்கெட்ல எடுத்து ஊற்றிக்கிட்டா அப்படியே எல்லாம் தெளிஞ்சு போயிடும். ஆமையே ஐயப்பா 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 ஐயப்பா. நாலு பார் ஐஸ் தான் போட்டு வச்சிருக்கேன். ராத்திரி 3 மணிக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப பண்ற சாவ் மேன். இன்னைக்கு ஜர்னி வந்து சாவ். கும்பிட்டுறியா மஞ்ச துணி அம்மன் ரொம்ப ஃபேமஸ். நம்மன் சொன்னதுல வாழைப்பழம் சாப்பிடுறது அதை விட ஃபேமஸ். சாப்பிடுறியா என்ன? அது மூஞ்சிய முகமூடி கொள்ள காரணமா மூடிட்டு மூச்சு விடவாது கொஞ்சம் திறந்து விட்டுக்க. உங்க பொண்ணிய மண்டையை ஓடிக்கிற சொல்லிருக்காங்க அதுக்குதான். என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணியா, எதுவுமே சொல்லிட்டுதான் செய்யும். இப்ப உன கொலை பண்ண போறதுன்னு வச்சுக்கேன், உன கொலை பண்ண போற சொல்லிட்டு செய்யும். நல்ல பொண்ணு இதே மாதிரிதான் என் பழைய முதலாளி கூட எனக்கே வேலை போட்டு. ஐயா 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 ஐயோ, நானும் 10 வருஷமா பாக்குறையா, இதே வருஷத்துல இருந்துகிட்டு இதே காஸ்டியூம் போட்டுட்டு பிச்சை எடுக்கிறீங்க. ஐயா கைகாலெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு, உழைச்சு போய கூடாது. கை கால் நல்லா இருக்கிறவன் வேலை செய்யறான், இல்லாதவன் தான் டெலிபோன் போட்டு அங்க வேலை செய்யறான். கரெக்ட், 10 பைசா கூட போட முடியாது. வேணா ஃபேக்டரிக்கு வாங்க, வேலை போட்டு தரேன். எங்களுக்கு வேலை செய்ய தெரியாதா? அதனால தான் ஒரு ஃபேக்டரி கூப்பிடுறாரு. சோ வெற்றி இந்த கஷ்டம் வெளியே சொல்லிட்டு இருக்க, நீ பாப்பலாம். என்ன கிட்ட வார்த்தை? எங்களை வேலை செய்ய சொல்றாங்க. ஐயோ அப்புறம் அது ஏன் கேக்குற? அவரை தொட்டா ரொம்ப சிரிச்சுக்கிறாரு. ஆமா, நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க என்ன ஒரு 25-30 பேர் இருப்போம். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் எல்லாருக்கும் கரெக்டா டிவைட் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஓஹோ, இங்க வேணா நீங்க வீட்டுக்கு வாங்க. சரிமா சரிமா. பண்டிகை இந்தியா எதுனா அனுப்புறீங்களா? என்ன எல்லாம் வெளியே நிக்கிறீங்க, வேலை செய்யல? ஸ்ட்ரைக்கா? யூனியன் தொடங்கிட்டீங்களா? ஏ என்ன சேர்த்துங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணு மில்லிக்கு முதலாளி, உள்ள போக முடியல. ஒரே பேட் ஸ்மெல். நாத்தத்தை கூட பொறுத்துக்கலாங்க, ஆனா அவங்க பண்ற அட்டகாசத்தை தான் பொறுத்துக்கவே முடியல. சோ வெரி டயர்ட். இதம்மா இருக்குல்ல. ஆமா நல்லா இருக்கு. உனக்கு இங்கிலீஷ் இருக்கேடா? தான் படிக்கிறது தெரியல. ஹலோ, அமெரிக்காவா? டேய், அமெரிக்காவுல உனக்கு யாரா தெரியும்? சும்மா ஒரு 5 நம்பர் போட்டேன், அதுல அமெரிக்கா மாட்டிச்சு. நான் குப்பு பேசுறேன், மைக்கேல் ஜாக்சன் இருக்காரா? சூப்பர் ஆப்ஷன் பா. அட பாவீங்களா, எருமை குழு பற்ற குட்டை நினைச்சிட்டாங்களா? 100,000 போட்டு கட்டின ஸ்விமிங் பூல் ராது, இவங்களை யார் உள்ளார விட்டது? முதலாளி, இதுவும் உங்க பொண்ணோட திருவிளையாடல் மாதிரி தெரியுது. சச்சா, அவளுக்கு என்னையே பிடிக்காது, யானைங்களை எப்படியா பிடிக்கும்? உங்களை விட அவங்கள ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. உங்க லெஃப்ட்ல கொஞ்சம் மேல பாக்கணும். எங்கங்க எங்கயோ உடனே பாக்குறதா? நான் மாட்டிக்கு வரல, கொஞ்சம் மெதுவா பாருங்க. ஹலோ, இல்ல மேடம், நீ குளிக்கலையா? நான் ஊட்டிக்கு வந்து 25 வருஷம் ஆகுது, இதுவரை நான் குளிச்சதே இல்ல. நான் குளிச்சா என் கலர் போடுன்னு என் ஃபேமிலி டாக்டர் சொல்லிருக்காரு. ஏன்பா, நீ குளிக்க வேண்டியதானே? ஸ்விம்மிங் பூல பார்த்தவொடனே அலைஞ்சிட்டு போய் குளிக்கிறதுக்கு நான் என்ன இவங்களாட்ட பிச்சைக்காரனா? டேய், அம்மா கிட்ட மரியாதை பேசுற பரதேசி. சரி சரி, எல்லாருக்கும் மாடியில அந்த ரூம்ல துணி வச்சிருக்கேன், போய் போட்டுக்கங்க. டேய், எல்லாம் வச்சி நில்லுடா, நான் தான் டிவைட் பண்ணி கொடுப்பேன். சார், அது உங்க ரூம். அவ போட்டு சொன்னது கூட என் துணி தான். அப்புறம் உங்களுக்கு? அவங்க துணி தான். அதையும் எடுத்து போயிட்டாங்கன்னா என் துண்டு கோமணமா கட்டிக்கோங்க. என்ன சொன்னீங்க? வணக்கம் தலைவா. குட் மார்னிங்.
ரொம்ப வருஷமா குளிக்கிற பர்ஃப்யூம் அடிங்க. அந்த அம்மா வந்து எங்களை போட்டுக்க சொன்னாங்க. நீங்க போட்டு வரீங்க பாருங்க, சூப்பர். அம்மா என் பொண்ணோட அழகா இருக்கு நீ. ஐயா சாப்பாடு ரெடி, எல்லாம் சாப்பிட மேல போங்க, மேல போங்க, 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 மேல மேல. அமைதி அமைதி அமைதி, எல்லாம் மெதுவா அந்த கொடுக்காம சாப்பிடணும். எல்லாம் உங்களுக்கு தான். ஐயோ அவசரப்படாம மெதுவா, ஐயோ கீழெல்லாம் சிந்தாம. ஒருத்தர் வாயில இருந்து இன்னொருத்தர் கொடுக்க கூடாது, அவங்க உங்க வாய்க்கு தனித்தனியா இருக்கு. மிஸ்டர் மலாலி கூப்பிட்டீங்களா? ஒரு பிச்சைக்காரனுக்கு தேவை வயிற்றுக்கு சோறு. அதை விட்டுட்டு குளிக்க ஸ்விம்மிங் பூலும் போட்டுக்கு துணி கொடுத்தாங்களே, அதுவா முக்கியம்? நீ ஒருவேளை வயிறார சோறு போட்ட பாரு, நீ தெய்வம்யா, நீ நல்லாயிரு, நீ நல்லாயிரியா. உனக்காக நான் ஆண்டவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன். ஏதோ உங்க தெய்வம் சாமி. இந்த சேமியா கொஞ்சம் பேக் பண்ணி கொடுங்க. அந்த வேலையை நான் விட்டனே. போதுமா, வீட்டு கொஞ்சம் வேணுமா? ஐயோ சோ கூட வராங்க, வாங்க போயிடலாம். அனிகண்டா போறீங்க? எஸ் குசுமி மேடம், கொஞ்சம் வழி விடுறீங்களா? தேங்க்யூ. நீங்க சீக்கிரம் குணமாகணும்னு வாங்கிட்டு வந்த இருக்கிற எலும்பல உடைச்சிட்டு இது வேறயா? சரி போங்க. மிஸ்டர் கண்டன் கண்டன் தான் வந்துட்டு போயிடுச்சு. கரெக்ட் மிஸ்டர் கண்டன், அடுத்த ரூம். நீங்க தப்பான ரூமுக்கு வந்துட்டீங்க. என் பேர் மணிகண்டன். மணிக்கு ஆசைப்படாத உங்களை மணிகண்டன் கூப்பிடுறது பாவம். ஐயோ பேரையும் கட் பண்றீங்களா? இல்ல மிஸ்டர் கண்டன். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தீங்க. இல்லதான் இந்த மிஸ்டர் கண்டன். நான் கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ எத்தனையோ பேர் வந்தாங்க. எல்லாரும் என் பேங்க் பேலன்ஸ் அழகு அந்தஸ்தான் பாத்தாங்க. ஆனா என் மனசை யாருமே பாக்கல. காட்டிருக்க மாட்டீங்க, தெரிஞ்சிருக்காது. அண்ணில இருந்து ஒரு நல்ல மனுஷன ஆசைப்படாத ஒரு நல்லவர் தான் என்ன இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சரி வராது. தயவு செஞ்சு இந்த சூசைட் பாயிண்ட் பக்கம் போயிடாதீங்க. இல்ல சூசைட் பாயிண்ட்ல விழுந்தா கூட சில சமயம் பொழைச்சுக்கலாம். விழுந்தா எலும்பு கூட தேராத இடம் லாம்ஸ் ரைட். நான் கதா போறேன். ஐயோ வேணாம் ப்ளீஸ். இது பாருங்க, தயவு செஞ்சு எப்படி வந்து சாவ தடுத்துறாதீங்க. நோ நோ மேடம், மேடம் நான் சொல்றது ரொம்ப வீக்கா இருக்க, குளுக்கோஸ் வாட்டர் இருக்க. மேடம் மேடம் நில்லுங்க மேடம். சொல்லுங்க என்ன கல்யாணம் படிக்க
கிடைக்கணும், இல்ல நான் சாவணும். ரெண்டும் ஒண்ணுதானே மேடம். நீங்க முதலாளி, நான் தொழிலாளி, ரெண்டும் ஒத்து வராதேன்னு சொன்னேன். இங்க பாருங்க, வாழ்க்கையில உயிர் ரொம்ப முக்கியம், அது கீழே தள்ளி கொண்டுடாதீங்க. இல்ல நான் சாகத்தான் போறேன். இப்ப நான் என்ன டயலாக் சொன்னா குதிக்க மாட்டீங்க? என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு சார். ஒரு சாதாரண வேலைக்காரன் தானே, ஒரு சர்வர் இல்ல. உங்க அந்தஸ்துக்கு என்ன நீங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டா அது உங்களுக்கு தானே அசிங்கம். அதானே, அதானே உண்மை? பரவாயில்ல சார், மாப்பிள்ள உன்னை விட நல்ல பையன் என் பொண்ணு கிடைக்காதியா? தேங்க்யூ சார். ஆனா உன் வாழ்க்கை வீணா போயிட போகுதுன்னு யோசனை சார். ரிஸ்க் எது சார்? ஐயோ உனக்கு எப்படி புரிய வைப்பேனா? ஐயோ கல்யாணமான கையோட அவ பிளான் என்னன்னா, பத்திரத்துல எல்லாத்தையும் கைத்து வாங்கிட்டு உன்னை வெளியே துரத்தி விட்டுருவா, நீ பிச்சை எடுப்பேன். உன்னோட சேர்ந்து நானும் பிச்சை எடுக்கணும். யார் ரெண்டு பேரும் வெளியே துரத்தி விட்டுருவா. ஜெகஜால சித்தி அவ பிளானே உனக்கு தெரியாது. அதனால தான் சொல்றேன், சபரிமலை போயிட்டு அப்படியே போயிரு, திரும்பி வராத, மாட்டிக்காத. இதெல்லாம் எரிச்சா என்னதான் முடிவு சார்? நீங்க ஊட்டியில எந்த கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ண போறீங்க? சாவரத்துக்கு எந்த இடமா இருந்தா என்ன, எந்த தேதியா இருந்தா என்ன, உடனே ஏற்பாடு பண்றேன். சாமி உடனே வேண்டாம் சாமி, நான் மாலை போட்டிருக்கேன், ஐயப்பன் கோயில் போகணுமே. சாமியே சரணம் ஐயப்பா. ஏங்க உங்க பொண்ணுக்கே கல்யாணம் நடக்க போகுது, சந்தோஷமா இல்லாம ஏன் சோகமா இருக்கீங்க? மாப்பிள்ளை நினைச்சவையா சோகமா இருக்குது? மாப்பிள்ள நல்லவர் தானே, அப்பா நினைச்சா. அதனால தாயா பொண்ணுகிட்ட மாட்டிக்க போறாருன்னு நினைக்கிறப்ப பொத்துக்கிட்டு வருது போ. இப்பவே கால உள்ள ஆரம்பிச்சிட்டியா? இது ரிகர்சல் தான், இனிமே டெய்லி உள்ளார அவ கால உள்ள பிரியா, அதுதான் ஒரிஜினல். நல்லா இருந்த நாசமா போ. ஏய் மிஸ்டர் போலீஸ், ஐ அம் ஹியர். மாப்பிள ஐயப்ப மாலை போட்டிருக்கும் போது சாமியார் மாதிரி இருந்தாரு, இப்ப ஜோரா இருக்காரு. இந்த மாலையை விட அந்த மாலையே பெட்டர்னு சொன்ன கேட்கல, சாவப்படும். என்ன மாசம் ஆச்சு உன்ன பாத்து, என்ன ஜெயில இருந்து தப்பி வண்டியா? ரிலீஸ் பண்ணாங்க பா, பேப்பர்ல படிக்கல இல்லையே. அதை கொண்டாடத்தாப்பா நான் ஊட்டிக்கே வந்தேன். அப்புறம் அதே ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்க. இது மெட்ராஸ் வேயில தாங்க முடியலப்பா, இதுதானே பாங்க பேசுனேன். மாப்பிள நீ ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஜெயில் ஜெயிலாவே இல்ல மாப்பிள, ஒரே போர் அடிக்குது. பெயிண்ட் எல்லாம் மாத்திரம்ல இல்ல மாப்பிள? மிஸ்டர் மணிகண்டன்,
நீங்க ஜெயில இருந்தீங்களா? ஆமாயா. பொண்ணோட அப்பா என் மாமனார். அதுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு போது குறுக்க வரலாமா? கொஞ்சம் கூட இங்கே தான் தெரியல. போய் 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 நீங்க சொல்லுங்க. அப்புறம் பூரா எம்எல்ஏ எம்பி கொண்டு வந்து உள்ள வச்சிட்டாங்கப்பா. அவனுக்கு உள்ளே வந்து பாலிடிக்ஸ் பேசுறானுங்க, ஒரே போர் அடிக்குது. என்டர்டைன்மெண்டா இல்லப்பா? ஏன் காசு கொடுத்தா குண்டா ஒரு பொண்ணு வந்து ஆறு மாதம் வருது இல்லையா? வார்டன் கல்யாணம் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டாரு. மூணு மாசம் ஆமா ரவுடிசம் பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்குள்ள வந்து களியும் கஞ்சியும் குடிச்சு போயிட்டு இருந்தியே, உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்றானுங்க? இருங்க 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 இருக்க மாப்பிள்ள ரவுடிசம் எல்லாம் பண்ணுவாரா? யோ ரவுடிசம் பண்ணாம எப்படியா ஜெயிலுக்கு போக முடியும்? என்ன இது கூட தெரியல, இந்த ஆள் எப்படி மாமனாரா செலக்ட் பண்ண? நான் எங்க பண்ணேன்? ஆக்சிடென்ட். என்ன மாமா சொல்ற? உனக்கு தான் தெரியுமா மாம்ஸ், நான் மாலை போட்டா ரொம்ப சாது, பொட்டி பாப்பாடையும் கிடைப்பேன், எந்த வம்புக்கு போக மாட்டேன். பேட்டைக்கே தெரியுமா? அது இதுங்களுக்கு தெரியலையே. அந்த மாதிரி நேரத்துல வந்து மாட்டிக்கினேன். இதோ உட்காந்து கலைவா, இன்னும் கலட்டா பண்ணா ஆள் வச்செல்லாம் வச்சா மாமு. நம்ம உளுந்தூர்பேட்டையில இருந்தாலும் ஆளு தங்கம்மா அவளை பிடிச்சி பாளையங்கோட்ல வச்சிட்டாங்க. மாட்டிட்டாங்களா? அதை விட பெரிய ரவுடி என்ன இது? கொஞ்சம் வெள்ளை. நானும் யோசிச்சு பார்த்தேன், பொறுமையா இருந்து பார்த்தேன். சபரிமலைக்கு போயிட்டு வந்து இதை கவனிச்சுக்கலாம்னு. அதுக்குள்ள கோழி தாட வந்து தலையை நீட்டிச்சா, கப்புனு தலையை கட்டிட்டேன். புருஷங்கார நின்னு பேசிட்டு இருக்கல, மரியாதை இல்லாம கீழே உட்கார்ந்துட்டு இருக்க. அடச்சை எந்திரடி. எப்படி மாம்ச? அப்ள இது வரைக்கும் நம்ம பேட்டையில உன் பேர் மட்டும் தான் பிஸ்டாவா இருந்தது, இனிமேல சாப்பிட போறதும் பிஸ்டாவா? சாப்பிடு. சுத்தமான நீ இந்த வீட்டை விட்டு போலனா நான் இந்த வீட்டையே லாக் பண்ணிடுவேன். இங்க பாரு, நீ பெரிய பிஸ்தாவா இருக்கல, ரவுடியா இருக்கல, ஜெயிலுக்கு போன ஒரு பொறுக்கியா இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் உனக்கு பயப்பட மாட்டேன். மரியாதை வெளியில போ. வலிக்குதா? இந்த சொத்துல பாதி எந்துமா? இப்ப நீ ஒற்றிய இந்த பொருள் எல்லாம் உன் கணக்குல சேர்ந்தது, உன் 50%. ஆனா என் கணக்குல இருக்கிற பொருள் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன டம்ளர் நசுங்குச்சு, உன் பேரல நசுங்கி போடுவேன். இந்த 50% கணக்கெல்லாம் இந்த சொத்து விஷயத்துல மட்டும்தான். ஆனா நீ முழுசா எனக்கு சொந்தம். இப்ப நமக்கு என்ன? ஃபர்ஸ்ட் நைட். இன்னொரு அரை விழறதுக்கு முன்னாடி வந்து சேருடாலிங். ஃபர்ஸ்ட் நைட் அப்போ புருஷங்கால தொட்டுக்கு முன்னும் அப்ப சொல்லி கொடுக்கவே இல்லையா? தொட்டுக்க முடியாது. என்னது இதெல்லாம்? ஓல்டு ஸ்டைல் லட்டு, ஜாங்கிரி, திராட்சை, சக்கரவியாதி வரணுமா? ஒரு ஃபுல்லு மெக்டவுல் ஊருகா, இதெல்லாம் வைக்க மாட்டீங்களே? உகாரே உகாரே கணது காடு. ஒன்னு ரெண்டு மூணு, அணிலுக்கு ராமர் மூணு கோடு போட்ட மாதிரி நான் உனக்கு போட்டேனா? இதுக்கு முன்னாடி யாரும் உனக்கு கோடு போட்டுக்க மாட்டாங்களே. இரு கொஞ்ச நாள் நான் ரோடே போடுறேன். சரி சப்ப சப்பா விஷயத்தை கூறுவோமா? இப்ப எனக்கு நீ ஒண்ணு கொடு. ஃபர்ஸ்ட் நைட்ட போய் என்ன கொடுப்பாங்க உன் அப்பன்னு சொல்லி கொடுக்கல? கையாலையா கொடுப்பாங்க? வாயால கொடு. கொடு, வாய சுழிக்காம கொடு, கண்ணாபினா மார்க் விழ போது. இதெல்லாம் மட்டும் ஒழுங்கா பண்ணுவீங்களே, கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி என்ன பிடி கட்டி பிடி
அது உனக்குல எனக்கு என்ன புடி ஐயோ ஐயோ துடிக்குதா நெஞ்சு துடிக்குதா ஐயோ மாப்பிள நீங்க பண்ற காரியம் உங்களுக்கே நல்லா இருக்கா வீட்டு வேலைக்காரங்களா சரிசமானமா டைனிங் டேபிள் உட்கார வச்சுக்கிட்டு அதுவும் ஒரு கைதி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு யாரு மாப்பிள்ளை சொல்றீங்களா ஒன்னதான் சொன்னேன் ரிலீஸ் ஆயிட்டுல அதுக்கு என்ன இப்போ மாவாட்டினது இட்லி சுட்டது சாம்பார் வச்சது எல்லாம் தொழிலாளிங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் நாலு பக்கத்துக்கு டைலாக் பேச முடியும் அது அப்புறம் ட்ரேட் யூனியன் மீட்டிங் மாதிரி ஆயிடும் என்ன அன்னைக்கு மட்டும் பிச்சைக்காரங்களை வச்சு சாப்பாடு போடல இது டைனிங் டேபிள் யார் வேணா உட்காந்து சாப்பிடலாம் யூ டோன்ட் டாக் டு மச் இப்போ பேசுனது மொத்தம் நீங்க நான் என்ன சொல்றேன் மாப்பிள உங்களோட சேர்த்து என்னைய உட்கார வச்சுக்கிட்டீங்க ஒரு கவலை உருட்டி போட்டு இவ்வளவுதான் பிரச்சனையா டேய் எந்திர மேல ஐயா உட்கார கூட எந்திர மேல கொஞ்சம் தள்ளிங்க அவர் வீடு பிச்சை ஏதாவது வச்சிருக்கீங்களா ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஏதோ பெரிய மனசு பண்ணி டைனிங் டேபிள் எனக்கு ஒரு சீட் கொடுத்தீங்க அதே மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு சீட் கொடுத்தீங்கன்னா சார் இதெல்லாம் எம்எல்ஏ சீட்டா நான் சார் தமிழ் பண்பாடு தெரியாத ஆளா இருக்கீங்க என்னது புருஷங்கார சாப்பிடணும் அவன் வச்ச மிச்சத்தை பொண்டாடி சாப்பிடணும் என்ன பிளேட் தட்டுப்பாடா இதெல்லாம் பெரியவங்க மிக்ஸ் பண்ணிருக்காங்க என்ன நீ நம்ப நோண்ற சரி நான் நோண்டல நான் சாப்பிட்டாச்சு யார் வேணா இன்னும் கொஞ்சம் நீட்டா சாப்பிட்டுக்கலாம் சரி ஜெயில இதுக்கு மேல என்ன நீட்டா சொல்லி தரானுங்க அம்மா மாப்பிள்ள சாப்பிட்டு வச்சுட்டாரு நீ வந்து சாப்பிடு ஜிமி கைதி நம்பர் டூ ஆரம்பத்துல மாப்பிள தனக்கு எப்படி வேலை போச்சுன்னு அடிக்கடி சொல்ல வருவார் நான் கேட்காம தட்டி கழிச்சிட்டேன் உனக்குதான் தெரிஞ்சிருக்குமே மாப்பிளைக்கு எப்படி வேலை போச்சு எப்படி வேலை போச்சுன்னு தெரியாமயே பொண்ணு கொடுத்துருக்கீங்களா நீங்க ஏதோ கொடுத்துட்டாயா இப்ப கேக்குற சொல்ல எப்படி வேலை போச்சுன்னா அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல சார் ரொம்ப சின்ன மேட்டரு அவரையே கேட்டுங்க எங்க ஆளு என் டேபிள் எங்க வேணாலும் வைப்பேன் உன் வீட்டுல ஒண்ணு பாரு எங்க வேணா வச்சுக்க இப்ப அதுக்காக நீ யாரியா அட நான் இல்லையா அவர் கேக்குறாரியா சீக்கிரம் தூக்கிட்டு போறேன் உங்க வேலை பாருங்க யோ யார் யார் எங்க அம்மா தூக்கிட்டு போறது யோ என்ன உங்க அம்மாவுக்கு வயசாயிருச்சு பிரயோஜனம் படாது முதியோர் இல்லத்தை எங்க அம்மா முதியோர் இல்லத்தை நீ யாரியா அட நான் இல்லையா அவரியா யாராவா உங்க ஒப்பேன் எங்க அம்மா முதியோர் இல்லத்தை சாங்க சொன்னா எவனாவா இது என்ன ஆபீஸா என்னது ரூல்ஸ் எல்லாம் எவனா மாத்துறது வெட்டுவா வெட்டு ஐயோ 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 என்னமா ரொம்ப சுத்துதா அடிச்சது யாரு இனிமேல் அவர் இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர் மட்டும் இல்ல ஓனரே அவரு தான் டே அர்ரா சொல்லிவிட்டு வந்தா பண்ணு அதுக்காக ரிஸ்க் எடுக்காத அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள இப்படி உன்னை யார் மேன் கூப்பிட்டதே பெல் அடிச்சிங்களா சார் பெல் அடிச்சா தண்ணியோட வந்துருதா பெல் அடிச்ச உடனே கை ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பாட்டில் போயிடுச்சு சார் சரி மாம்ஸ் இந்த பயலுக்கு ஒரு வேலை கொடுக்கும் இந்த கால அமுதியா அது அவ்வளவு மரியாதையா இருக்காது ரெண்டு காலம் அமுக்க சொல்லு அதான பார்த்தேன் ஏ இந்த அமுதியா சார் இது கொஞ்சம் பிடிங்க என்னது இத பிடிச்சீங்கன்னா கால அமுக்கிடும் ஏ அங்க வைக்க முடியா ஏய் என் டேபிள டர்டி பண்ணாதே சரி ரைட் லெக்ல தவிக்கிட்டே போய் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆயுர்வேதிக் ஃபைல் இருக்கு அதை எடுத்துட்டு வா சரி சார் கோ ஏய் வரும்போது கையில பாட்டில் இருக்குனா மாம்ஸ் தயவு செஞ்சு கால கொஞ்சம் கீழ போடுறியா ஏன் மாப்ள சாக்ஸ் நாறுது ஐயா அது மாமனார் நான் என்ன பண்ணேன் ஓகே இப்போ ஃபேக்டரி போய் திருத்துவோமா இன்னும் அதே தான் நடக்குதா தலைவா நம்ம மேனேஜர் பாத்தீங்களா வாயா 420 ஆமா யார் இந்த ஆளு 421 நீ ஒருத்தன் தான் ஒரு மாசமா இங்க தாக்கு பிடிச்சிட்டு இருக்க மாப்பிள்ளையோட டேலண்ட் அப்படி அம்மா நம்மளும் இந்த ஆட்டத்துல சேர்ந்துக்கலாமா ஆட தெரியுமா என்ன இப்படி கேட்ட வைஜந்தி மாலை ரேஞ்ச் காடுவான் தீ இந்த தகு தீக்கு தீ இந்த தகு இந்த ஆட்டம் இல்லையா சோழி வச்சு ஆடுவியா இதுவா இது என்ன பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸா கட்டத்து போட்டு காய நகர்த்த வேண்டியதானே அதானே யோ இது சின்ன கட்ட ஆட்டையா நாலு பேர் தான் ஆட முடியும் பாரு எங்காலே ஒருத்தன் வேடிக்கப்பட்டிருக்கான்
நீங்களும் உட்காந்து வெடிக்க பாருங்க. அப்பமா பெரிய கூட விடுறோமா? போட்டுருவோம். ஏடு நம்ம சாப்பி செய்யடு. என்ன கிழிச்சுக்கிட்டா? என்ன இது வரமாட்டேங்குது? இதான் இவ்வளவு பெரிய அருவா பாத்திருக்கியா? திருப்பாச்சி அருவாள். இத வச்சு 419 பேரை கிழிச்சிருக்கேன். உன்ன கிழிச்சா 420. நீதான் 420. பெருசா கோடு போட்டிருக்கிய, இதுக்கேத்த சோழி உங்ககிட்ட இருக்கா? மாம்ஸ் நம்ம கோலி குண்டே எடுக்கிற தொழிற்சங்க தலைவர் வீட்டு வாங்கி வச்சுக்கோட்டு போவோம். அங்க லேடிஸ் குழந்தைகள் இருப்பாங்களே. என்ன லேடிஸ் சென்டிமென்ட் டச் பண்ணா பாத்தியா மாப்ள? மாம்ஸ் என்ன நாம பாக்கல ரெண்டு சொரி விடு. போடி போடி வேண்டாம் விளையாடவே. சரி நான் சார். ஐயோ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? வேலை செய்யிருக்கு. இங்க தொழிற்சங்க தலைவர் யாரு? நான் இல்ல, நான் அப்பே ராயில மாட்டேன். அச்சா பர்பல்டே. இன்னும் என்ன வேலைக்கு போகாம இருக்கானுங்க? அந்த வயர் எடுமா. இத எங்க போடலாம்? திருப்பதி லட்டு, கடம்பூர் போலி, சாத்தூர் வெள்ளரிக்கா, திருநெல்வேலி அல்வா, சூப்பர் குட். மொத்தத்துல காதலன் படத்துல வர்ற ஹீரோனி மாதிரி இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு கிஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். டோன்ட் கேர். நோ ரியலி. ரியலி? யா. எல்லாருக்கும் எல்லாம் ஆளு கொள்ளா. ஆளு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு. நிஜமா வரா சார்? பொய் சொன்னா உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? கரெக்ட். நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? அதோ செடிங்களை எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்கானே ஒரு சாமியாரு. 423. அவனுக்கு கராத்தே தெரியுமா, கம்பு தெரியுமா, சிலம்பு தெரியுமா, பெரிய பெஸ்டாவா. அவனை யாராலும் அசைக்க முடியாதுன்னு சவால் விடுறான். நீங்க அவனை அடிச்சு தவச்சு காய போட்டீங்கன்னா ஆளாளுக்கு வன்மன். என்ன ஆச்சு குடுக்கலாம்? ஓ டி வேணுமா? அது நாங்க இங்க விக்கிறது இல்லங்க, அங்கதான் விக்கிறது. Thank you.
நீங்க வேற மேனேஜர தேடி அலக சார். இங்க மாக்கிச்சுங்க. அதோ அங்க. ஏய் சார், எங்களுக்கு தெரியாது சார், அந்த மேடம் தான் சார் எங்களை அடிக்க சொன்னாங்க. அதே மேடம் தான் எங்களுக்கு போன் பண்ணி உங்களை பிடிக்க சொன்னாங்க. வாடா. எங்கம்மா பேசிட்ட? அதோ மேடம் லிப்ட் லிப்பா இல்ல முட்டிக்கு முட்டி போடா. ஆளாளுக்கு ஒண்ணு தரேன்னு சொன்னது ஆளுக்கு ஒரு போலீஸா தானா? இதான் போடா. பொண்டாட்டிய கொல்ல ட்ரை பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான். கவுண்டர் மணிட்டு அடி வாங்கின செந்தில் மாதிரி. என்னோட ஐயோ இதால எனக்கு தெரியவே தெரியாது. ஐயா நான் தான் மாம்ஸ். ஓ இவர்தான் மாம்ஸ், எனக்கு நல்லா தெரியும். ஐய் அதிகமா பேசாத, நட ஸ்டேஷனுக்கு. என்னால வர முடியாது. ஏன்? நான் கேட்டது வந்துருச்சே. என்னது? தோ போட்டோ பாருங்க சார். போட்டோவா? ஆமா. யார் எடுத்தது? நான் தான். நீயா? இல்ல மாப்ள. மாப்ள நீயா? போட்டோகிராஃபரா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் போட்டோகிராஃபர். நான் தான் சமையல். யோ போட்டோ பாரியா. சரி காமே. அந்த அம்மாவே பெட்ல பெட்ரோல் ஊத்திட்டு இருக்காங்க. இந்த தீக்குச்சி உரைக்கிறாங்க. இப்ப உரைச்ச தீக்குச்சி அவங்களே பெட்ல வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா? சரிதா? இப்ப புடவ முந்தானி எடுத்து அவங்களே தீல காட்டிக்கிறாங்க. சரிதா? என்னங்க பாருங்க சார், உடனடி ஓட்டோ காப்பி அஞ்சிருவா, காப்பி அஞ்சிருவா, காப்பி அஞ்சிருவா. இந்த பாருமா, நீங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பத்த வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடுறீங்களா? நீங்க விளையாடுறதுக்கு இந்த ஊட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் கிடைச்சதா? கொடைக்கானல் போலீஸ் தான் இதே விளையாடுதான். டென்ஷன் டென்ஷன். சில பேரு பயத்துல டென்ஷன் ஆனா இப்படிதான் கத்துவாங்க. இவங்க பிளான் என்ன தெரியுமா? என்ன இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டி விட்டு என்ன டிவோர்ஸ் பண்ணி சொத்தெல்லாம் அவங்களே என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தாங்க. அது இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு. டென்ஷன்ல உங்களை ஷட் அப் கத்துறாங்க. இந்த பாருமா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான இன்ஸ்பெக்டர். ஏதோ பெரிய இடத்து பொண்ணாச்சேன்னு விட்டுட்டு போறேன். இனிமே இப்படி எல்லாம் விளையாடாதீங்கம்மா. நடையா ஸ்டேஷனுக்கு. இவர் எதுக்கு கூப்பிடுறீங்க? இவர் ஒண்ணு ஜெயில இருந்து தப்பிச்சு வரலையே. ஏன் ஆளுங்க கூப்பிட்டயா? அவுத்து விடுங்களையா. பிளான் எல்லாம் அப்செட். தோத்துட்டமே ரொம்ப வருத்தமா இருக்குமே. டோ வரி, தோல்விதான் வெற்றிக்கு முதல் ஸ்டெப். அடுத்த பிளான் ரெடி பண்ணு. கோ மாப்பிள்ள, பொண்ணு எவ்வளவு புத்தாலத்தனமா சமாளிச்சிட்டீங்க. வெரி குட். போதே ஹோட்டல்ல நமக்கு எப்படி வேலை போச்சு? அதான் போச்சு இல்ல, சும்மா அதே கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கோ அண்ட் கோ. ஓகே ஓகே ஓகே, நான் சொன்னதை திரும்ப கேட்டுக்க வேண்டியிருக்கு. பாப்பா மாப்பிள்ள ஜெயிச்சிருக்காரு. தீம் மியூசிக் பிஸ்தா. மாப்பிள்ள சீன் முடிஞ்சு போச்சு, நேரம் மியூசிக் போடணுமே. சும்மா அதே போட்டுட்டு இருந்தா போர் அடிக்கும். ஒரு கேப் விடணும். கேப் இல்ல மாப்பிள்ள, இந்த இடத்துல கட்டாயம் மியூசிக் வந்தா ஆகணும். கட்டாயம் வந்தே ஆகணுமா? சரி, வேற ஏதாவது ஸ்டைல போடு. ஓல்டு ஸ்டைல போட்டுமா?